வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷினில் எப்படி துணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷினில் நிறைய விதம் இருக்குங்க, செமி ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. நீங்கள் நம்ம எதில் துணி போட போகிறோன்னா எல்ஜி வாஷிங் மிஷின், இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ இது வந்து வாஷிங் மிஷின் துணி போடுறதுக்கு முன்னாடி மூணு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேப். ஸோ டேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பனில் தான் இருக்கும், ஏன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். அவுட்லெட் பழுப்பு எப்பவுமே வந்து வெளியே இருக்கணும் கீழே, அப்போ தான் வந்து அந்த அவுட்லெட் தண்ணி வரும். ஸோ அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து எதுவுமே இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து எம்டியாக இருக்கணும், இந்த ட்ரம் வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்கணும். இப்போ நான் ஷர்ட்டு போட போகிறேன். ஷர்ட்டு போகிறதுக்கு முன்னாடி காயின், ரூபா நோட் எதனா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதே போல் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு எதனா ஆயிடுச்சுன்னா ஹேண்ட் ஃபோல்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போடும் போது கொஞ்சம் கசக்கி போடுங்க. அப்போ தான் வந்து ஒரு 14-15 துணி போட முடியும். அதே மாதிரிங்க ஃபேண்ட் போடும் போதும் வந்து காயின்ஸ் எதனா இருக்கான்னு செக் பண்ணோம். அதே மாதிரி வந்து ரூபா நோட் எதனா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். இன்கேஸ் எதனா உள்ளே தவறுதலாக போயிடுச்சுன்னா மிஷினே வந்து ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு வாட் நல்லா செக் பண்ணிவிட்டு ஃபோல்டு எதுவுமே இல்லாத போது எடுத்துகிட்டு கொஞ்சம் கசக்கி இப்படி போட்டுருணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ஃபேண்ட்டில் வந்து காசு இருக்குது, மறதியாக வந்து காசு வச்சிட்ருக்காங்க. ஸோ அதை எடுத்துடலாம் நம்ம. அடுத்து வந்து இதில் பெல்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பெல்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கால் எல்லாமே வந்து ஃபோல்ட் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போட்டுடணும். அதே மாதிரிங்க இந்த குழந்தைங்க ஷர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் இருக்கும், அப்புறம் கோலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும், இதையும் வந்து மறக்காமல் நீங்கள் எடுத்துருங்க. அதேமாதிரி ஃபோல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. இப்போங்க நான் புடவை போடுறேங்க. புடவை வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாக்கெட்டில் இருக்க பின் அதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து கல் வச்ச புடவைலாம் வந்து போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த எல்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் வந்து மொத்தம் 15 துணி போடலாம். நான் வந்து 3 ஷர்ட்டு, 2 ஃபேண்ட்டு, ஒரு புடவை, ஒரு ஷார்ட்ஸு, ஒரு டவல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 15 துணி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து 4 ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனில் வந்து சர்ஃப் எக்ஸல் பவுடர் வந்து போடுறேன். உங்ககிட்ட டைட் இருக்கோ வேறு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க. ஒரு ஒரு மிஷினுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஓப்பனில் மாதிரி இருக்குது, மற்ற மிஷினில் வேறு ஒரு ஸ்டெப்ஸில் இருக்கும். இப்போது பவுடர் போட்டாச்சு, இது க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கம்ஃபர்ட் ஊற்றுறதுக்காக இந்த வால் வந்து, ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், அதுக்காக இந்த வால் வந்து ஊற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இதில் லைட்டாக டச் பண்ணால் அதுவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணியாச்சு, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது நான் ஆன் பண்ணிவிட்டு முன்னாடியே வந்து நான் வந்து செட் பண்ண போகிறேன். என்னென்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம போடுற துணியை பொறுத்து இப்போ வந்து ஜீன்ஸு, பெட்ஷீட் அது மாதிரிலாம் போடனா ஸ்ட்ராங் வைக்க போகிறேன். அதே மாதிரி வந்து குயிக் வாஷ், ஸோ வேகமாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த லுங்கி, டவல் அந்த மாதிரிலாம் வந்து குயிக் வாஷு. ஜென்டில் வாஷ் வந்து சாரீஸு, உள்ளன் அதெல்லாம் போகிறதா இருந்தால் ஜென்டில் வாஷு. நான் மிக்ஸ் பண்ணி போகிறதுனால வந்து நார்மல் செலக்ட் பண்ணுறேன். ஸ்பின்னு, ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷிங் மிஷின் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் செட் பண்ண போகிறேன். இது வந்து பீப்பர். ஸோ பீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹை லோ, நம்ம எதனா கிச்சனில் எதனா ஒர்க் பண்ணியதுன்னா ஹை வச்சுருங்க, பக்கத்துலேயே இருந்தனா லோ வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல். ஸோ வாட்டர் லெவல் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து செட் பண்ணோம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா வந்து 2, 4, 5, 6. நான் வந்து 15 துணி ஃபுல் துணி போட்டனால வந்து நான் ஃபுல் அதாவது வந்து 6 லெவல் வந்து வச்சுருக்கேன். அதேமாதிரி வந்து வாஷ் எவ்வளோ நேரம் வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லுது 18 மினிட்ஸ் இருக்குது. நான் வந்து நிறைய 15 துணி போட்டதுனால வந்து நான் 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ரின்ஸ் அலசுது வந்து எவ்வளோ வாட்டி அலசணும்னு சொல்லிட்டு கேட்குது, நான் வந்து 3 வாட்டி வந்து வச்சுருக்கேன், ஏன்னா 15 துணி போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து ஸ்பின்னு காய வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பின் வந்து நான் அதிகமாக வந்து ஹை வச்சுருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுறதுனால வந்து நான் வந்து நார்மல் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே வந்து நீங்கள் வெறும் சாரீ மட்டும் போகிறீங்கன்னா ஜென்டில் ஒர்க் சாரீ அதாவது ஹுல் சாரீ அதை மட்டும் போடுங்க. இதே இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து குயிக் வாஷ் டவல் அந்த மாதிரி எதனா டவல் அப்புறம் வந்து ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா குயிக் வாஷ் போட்டுருங்க. ஸ்ட்ராங் ஜீன்ஸு பெட்ஷீட்லாம் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ வாஷ், இது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாஷிங் மிஷின் வந்து அதுவே க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த வந்து டர்போ க்ளீன் அதான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக க்ளீன் பண்ணுறதா இல்லைனா அக்வா ரிசர்வா ஃபேவரேட்டா இல்லைனா டர்போ க்ளீன் இதுக்கான ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாமே செட் பண்ணியாச்சு, 15 துணி போட்டிருக்கேன். இந்த எல்ஜி ஆட்டோமேஷன் அதாவது எல்ஜி வாஷிங் மிஷின் ஃபுல் ஆட்டோமேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி நம்மளுக்கு வந்து அலசி கரெக்டாக வந்து காய வச்சு அதாவது மீடியமாக வந்து காய வச்சு நம்மளுக்கே கொடுத்துரும். ஃபைனலாக உங்களுக்கிட்ட ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட துணி எல்லாமே வந்து நல்லா
வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஈரப்பசமே இல்லை. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபேன் காற்றுலேயே போட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா காரிடும். சுத்தமாக தண்ணியே இல்லை, ஃபுல்லாக வந்து இதுவே வந்து சக் பண்ணி எடுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் மொத்த துணி எடுத்துட்டேன், இதில் பார்த்துங்களா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, மொத்தமே வந்து சக் பண்ணி எடுத்துச்சு. இதில் தான் வந்து அந்த அழுக்கெலாம் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம போட்ட 15 துணியோட அழுக்கு எல்லாமே இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த டைம் போடும் போது வந்து இதை நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு, இந்த ஃபில்ட்ரு இதுதான் ஃபில்ட்ரு, இந்த ஃபில்ட்ரு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் போடணும். அதேமாதிரி அழுக்கு வரும்போது நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து அதே மாதிரி வந்து நான் இது பண்ணிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி, இந்த மாதிரி புடவையில் இருந்த ஐட்டம்ஸு, ஃபேன்ட்ருந்து ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துணியை நம்ம ஜஸ்ட்டு ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்தாலே போதும், 10-15 நிமிஷத்தில் மொத்தமே காஞ்சிரும்.